உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அம்மா, நீ எதுக்கு இப்ப குதிக்கிற? அது சரியான வ்யவஸ்தை கிட்ட குடும்பம். இதை ஏமா பெருசுபடுத்துற? என்னடி சொல்ற? ஆமாமா, உண்மையதான் சொல்றேன். இந்த குடும்பத்துல யாரு யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. இந்த கல்யாணம் ஒரு கேடா? அந்த ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் கால காலத்துல ஒரு கல்யாணம் நடந்திருந்தா இந்நேரம் ரெண்டு புள்ளைய பெத்து போட்டிருப்பான். இந்த ஜென்மத்துல இவளுக்கு கல்யாணமே ஆகாது. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, 17 மாப்பிள்ளைங்க வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. ஒருத்தருக்கும் அவளை பிடிக்கல. சரியான வ்யவஸ்தை கிட்ட குடும்பமா? இவங்க 60 கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட என்ன பேச சொல்ற? பேசாம வாமா. மாப்பிள்ளைங்க ஒண்ணு வேண்டாம்னு சொல்லல, நாம தான் ஒத்து வராதுன்னு அனுப்பியிருக்கோம். நீ பூர்ணிமா பேச்ச பெருசா எடுத்துக்காத. அதுக்கெல்லாம் நீ, அவங்க இப்படி பேசினா அந்த அம்மா என்ன என்ன நினைப்பாங்க? இதே மாதிரி தானே ஊர் ஃபுல்லா பேசுவாங்க. என்ன இது? அப்பாக்கும் அம்மாக்கும் 60 கல்யாணம் பண்றது, நீ அவங்களுக்கு என்ன வந்தது? என் கல்யாணத்துக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல அக்கறை எடுத்து பாத்துருப்பாங்களா? எதுவுமே தெரியாம என்ன என்ன குத்த சொல்லணும்? என்னாச்சு? என்னாச்சுதா? அது ஒண்ணும் இல்லப்பா. ஐசோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வரேன்னு சொல்லிட்டு வரலையா? அதான் ஐஸ். அண்ணா சும்மா இருணி, அவங்களெல்லாம் காப்பாத்த வேண்டிய அவசியம் இல்ல. என்னத்தா? என்னதான் பிரச்சனை? அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க எதுக்குப்பா நம்மள பத்தி பேசணும்? எனக்கு மாப்பிள்ள அமையாததுக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பூர்ணிமா ஏதோ தெரியாம பேசிட்டாப்பா. நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. அத நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், இந்த கல்யாணமே வேண்டாம் வேண்டான்னு தலப்பாட அடிச்சுக்கிட்டேன். நம்ம வீட்டுக்குள்ளே பேச்சு வந்துருச்சு பாத்தியா? இதுக்கு மேலையும் நான் பொறுமையா இருக்க முடியாது. இந்த கல்யாணம் வேண்டாம் நிறுத்திருமனோ? வேண்டாப்பா, இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். மாமா என்ன பேசுறீங்க? இந்த விஷயமா பேச்சு எடுக்கும் போதே இந்த மாதிரி எல்லாம் வரும்மா. அதனாலதான் ஆரம்பத்திலே வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். இவன் கேட்டானா? இப்ப பேச்சு வந்துருச்சுல்ல அப்பா. பூர்ணிமா ஏதோ புரியாம பேசினதுக்காக நீங்க எதுப்பா இப்படி நினைக்கணும்? என்னது பூர்ணிமா யாருப்பா? பக்கத்து வீடா இல்ல அக்கம் பக்கமா? என் மருமகப்பா. அவ வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சே. சரிதான், அந்த புள்ள கேட்டது நியாயம் தானே? என்னப்பா பேசுறீங்க? அவங்க ஏதாவது பேசினா நீங்க அவங்க பேச்சு கேட்டு கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களா? இந்த பாரு, நான் அதை யோசிச்சுதான் சொல்றேன். ஓ விஷயம் முடியாம நான் இதுக்கு சரின்னு சொல்லியிருக்க கூடாது.
மாமா இல்லமா எல்லாம் எல்லாம் தப்பா இருக்கு டேய் மனோ உன் அம்மாட்ட சொல்லிடு நான் இப்படியே கிளம்புறேன் செவந்தி ஏமா நீ என்ன தப்பு பண்ணன்னு ஏன் கால்ல விழுகுற நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கறேன்னு சொல்லுங்க அப்பதான் நான் எழுந்துப்பேன் எனக்கு வேற வழி தெரியல மாமா என்னமா அது ஊர் கூடி வந்திருக்காங்க இந்த நேரத்துல நீங்க இப்படி சொன்னா எப்படி பூர்ணிமா கொஞ்சம் யோசிக்காம பேசுவா அதெல்லாம் பொருட்படுத்தினா எப்படி மாமா மாமா அத்தையை நினைச்சு பாருங்க அத்தனை பேரும் அங்க காத்துட்டு இருக்காங்க இல்லமா எனக்கு மனசே விட்டு போச்சு சின்ன குழந்தை மாதிரி ஆடம் பிடிக்கிறீங்க அப்போ அவங்க சொன்னதுதான் உங்களுக்கு பெருசா போயிடுச்சுல நானும் இவரும் பேசுறத நீங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறீங்க நான் சொல்றேன் இந்த கல்யாணம் நடக்கணும் நடந்தே ஆகணும் மாமான்னு நான் பேருக்கு தான் கூப்பிடுறேன் மத்தபடி உங்க மூத்த மகனா எந்திரிதா நல்லது நடக்கணும்னு தான் இந்த விசேஷமே அதுக்கு தடை வந்தா தயங்கி நிக்கணுமா போங்க மாமா அப்பா வாங்கப்பா தேங்க்ஸ் அண்ணி ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன் சரி விடு அப்புறம் நடந்த விஷயத்தை பத்தி அத்தை கிட்டயோ மத்தவங்க கிட்டயோ எதுவுமே பேசாத தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க சரியா சபையை வணங்கிட்டு உட்காருங்க எல்லாருக்கும் வணக்கம் உட்காருங்க ஓம் விநாயகனே போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அமிர்த கணேசனே போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி ஓம் ஆணைமுகத்தோனே போற்றி ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆனந்த உருவே போற்றி ஓம் ஆபத் சகாயா போற்றி ஓம் கானலட்சுமியே போற்றி ஓம் கிரகலட்சுமியே போற்றி ஓம் குணலட்சுமியே போற்றி ஓம் குங்கும லட்சுமியே போற்றி ஓம் குளிர் லட்சுமியே போற்றி ஓம் கம்பீர லட்சுமியே போற்றி ஓம் கேசவ லட்சுமியே போற்றி ஓம் கோவில் லட்சுமியே போற்றி ஓம் சர்வ லட்சுமியே போற்றி ஓம் சக்தி லட்சுமியே போற்றி ஓம் சக்கர லட்சுமியே போற்றி ரகு பூர்ணிமா இங்க ஓம் சங்க லட்சுமியே போற்றி ஓம் சந்நிதி லட்சுமியே போற்றி ஓம் சாந்த லட்சுமியே போற்றி ஓம் சிங்கார லட்சுமியே போற்றி ஓம் சீதா லட்சுமியே போற்றி ஓம் சுப்பு லட்சுமியே போற்றி ஓம் சுந்தர லட்சுமியே போற்றி ஓம் சூரிய லட்சுமியே போற்றி என்னங்க நினைச்சிட்டு இருக்காங்க பொறுத்து பொறுத்து போனா இப்படி எல்லாம் பேசுவாங்களா உங்க பாட்டி பேச்செல்லாம் எங்க அம்மா கேட்கணுமா பூர்ணி டேய் என்ன ரகு அங்க கல்யாணம் நடக்க போகுது நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பூர்ணிமா இது இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன் நீ நீ இங்க இருக்கும்போது நாங்க எதுக்கு செவந்தி இங்க இருக்கணும் நீயே எல்லாத்தையும் பாத்துப்பல்ல அதான் நாங்க எல்லாரும் கிளம்புறோம் என்ன பூர்ணிமா என்ன பேசுற நீ உன்னை யாரு என்ன சொன்னா இதுல தனியா வேற சொல்லணுமா ஏமா
அத்தனை பேரும் ஒன்னதா மருமக மருமகன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க. நீ மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. அப்போ நாங்கெல்லாம் யாருமா? சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவங்களா? என்ன அத்த, எங்க அம்மா கிட்ட மட்டும் பாஞ்சுகிட்டு வருவீங்க? எங்க அம்மாவுக்கு புள்ள வழக்கு தெரியலன்னு உங்க பாட்டி சொன்னது சரியா? எங்க அம்மா நல்லா வளர்க்காமலையா என்ன நீங்க தேடி பிடிச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்க? என்ன செவந்தி, எதுவுமே தெரியாத மாதிரி பாத்துட்டு இருக்க? நான் இங்க ஒரு வேலையும் செய்யலையா? நீதான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சியா? என்ன பூர்ணிமா, பாட்டிய பத்தி உனக்கு தெரியாதா? விடு, இதெல்லாம் ஒரு விஷயமா? உனக்கு இதெல்லாம் அசால்ட்டா தான் தெரியும். ஏனா உன்னை யார் எதுவும் சொல்லல பாரு. என்ன சொல்லுவாங்க? செவந்தி மாதிரி ஒரு மருமக கிடைக்குமான்னு சொல்லுவாங்க. என்னமா நீங்க? உன் பாட்டி மட்டுமா? ஏன் சம்பந்தியே எங்களை தொக்காதன்னு நினைக்கிறாங்க? ஏதோ சமையல்னு தெரியாம நான் கூப்பிட்டுட்டேன், அதுக்கு உங்க அம்மா அப்படி பேசுறாங்க? செவந்தியோட அண்ணின்னு எனக்கு எப்படி தெரியும்? சும்மா அப்படியே திரும்பினா ஏமா சமையல்னு கூப்பிட்டுட்டேன், இது ஒரு குத்தமா? என்னது, செவந்தியோட அண்ணிய சமயக்காரின்னு கூப்பிட்டீங்களா? ஏ, இதுக்கும் நீங்க எங்க அம்மாவை பேச போறீங்களா? என்ன பூர்ணிமா, விடு. என்ன இருந்தாலும் தங்க ஆள் தெரியாம பேசுனது தப்பு தானே? என்னப்பா கட்சி மாறுறீங்களா? என்னம்மா நீ, இது தப்புன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு கட்சி மாறிட்டீங்களா? அது இதுன்னு பேசிட்டு இருக்க நீ? நம்ம என்ன கட்சியா நடத்திட்டு இருக்கோம்? இது குடும்பம்மா. அவங்க நம்மள குடும்பமா பாக்கலையேங்க? பாத்திருந்தா அப்படி பேசிருப்பாங்களா? அம்மா விடுங்கம்மா, பாட்டியோ அத்தையோ உங்களை தப்பா பேசிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க இத பெரிய மனசு பண்ணி விட்டுடுங்க. கல்யாண விஷயம் அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யும். நீங்க இல்லாம இந்த கல்யாணம் நடக்குமா? எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா நடத்த வேண்டிய விஷயம் இது. வாங்கம்மா. அப்பா வாங்கப்பா. கோச்சுக்காத பூர்ணி, பாட்டி வயசானவங்க, நீ காலையில காஃபி குடிக்கிறவ, கிடைக்கலன்னு ஏதோ பேசிட்ட. அந்த கோவத்துல பாட்டி ஏதாச்சும் பேசிருப்பாங்க. நீ வீட்டுல எப்படி வேலை பாப்பேன்னு எனக்கு தெரியாதா? விடு, இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத. இது நம்ம வீட்டு கல்யாணம் பூர்ணி, நீ இல்லனா எப்படி? தப்ப ஏதாவது நடந்திருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வா போலாம். அதான் சொல்லிட்டாங்கல்ல, வா பூர்ணி. என்ன பூர்ணிமா, இன்னும் என்ன செய்யணும்? நான் வேணா உன் கால விழட்டுமா? என்ன நீங்க இப்படி பேசுறீங்க பூர்ணிமா? இது குடும்பத்தோட சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம், அப்பதான் இதுக்கு மரியாதையே. இப்படி கோச்சிக்கிட்டு போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏய் பூர்ணிமா, அண்ணி இவ்வளவு சொல்றாங்கல்ல, வா பூர்ணிமா, பிளீஸ் வாமா. வா உத்தம லட்சுமியே போற்றி, ஓம் எளிய லட்சுமியே போற்றி, ஓம் ஏகாந்த லட்சுமியே போற்றி, ஓம் ஒளி லட்சுமியே போற்றி, ஓம் ஓங்கார லட்சுமியே போற்றி, ஓம் கருணை லட்சுமியே போற்றி, ஓம் கனகலட்சுமியே போற்றி, ஓம் கஜலட்சுமியே போற்றி, ஓம் கானலட்சுமியே போற்றி, ஓம் கிரகலட்சுமியே போற்றி, ஓம் குணலட்சுமியே போற்றி, ஓம் குங்கும லட்சுமியே போற்றி, ஓம் குளிர் லட்சுமியே போற்றி, ஓம் கம்பீர லட்சுமியே போற்றி, ஓம் கேசவ லட்சுமியே போற்றி, ஓம் கோவில் லட்சுமியே போற்றி. இந்த தாலி எல்லார்கிட்டே தொட்டு ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஓம் சர்வ லட்சுமியே போற்றி, ஓம் சக்தி லட்சுமியே போற்றி, ஓம் சக்கர லட்சுமியே போற்றி, ஓம் சத்திய லட்சுமியே போற்றி, ஓம் சங்கு லட்சுமியே போற்றி, ஓம் சந்தான லட்சுமியே போற்றி, ஓம் சந்நிதி லட்சுமியே போற்றி, ஓம் சாந்த லட்சுமியே போற்றி, ஓம் சிங்கார லட்சுமியே போற்றி, ஓம் சீதா லட்சுமியே போற்றி,
ஓம் சுப்பு லக்ஷ்மியே போற்றி, ஓம் சுந்தர லக்ஷ்மியே போற்றி, ஓம் சூரிய லக்ஷ்மியே போற்றி, ஓம் செல்வ லக்ஷ்மியே போற்றி, குடுங்க. ஓம் சௌந்தரிய லக்ஷ்மியே போற்றி, ஓம் ஞான லக்ஷ்மியே போற்றி போற்றி. கெட்டிமேளம் கெட்டிமேளம். அன்பும் அரணும் படைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பிலார் எல்லாம் தவக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பெண்ணும் நாடா சிறப்பு. அறத்திற்கு அன்பு சார் பெண்ப அறியார், மரத்திற்கும் அத்தே துணை. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. மாமா கூப்பிடுறாரு. என்னப்பா கூப்பிட்டீங்களா? சிறப்பா செஞ்சு சாதிச்சிட்டடா. இதெல்லாம் வழக்கம் தானேப்பா, நானே புதுசா பண்ணிட்டேன். பாத்தே ஈஸ்வரி, என் புள்ள என்ன சொல்றான்னா, மனு பெத்தவங்களுக்கு மூணு வேளை சோறு போடுறதே பெரிய விஷயம்னு நினைக்கிற காலம் இது. ஆனா நீ அப்படி நினைக்கல, மணவரையில ஏத்தி வச்சு அழகு பாத்திருக்கியப்பா. கரகாட்டம் ஒயிலாட்டம்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கியப்பா. ஊரு கண்ணு முழுக்க ஓ மேலதாப்பா. சுத்தி போடு செவந்தி. இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அண்ணாமலை என்ன எத்தனை பேர் சொன்னாங்க தெரியுமா? அவரு பண்ண வேண்டிய கடமையை தானே பண்ணிருக்காரு, இதுல பாராட்ட என்ன இருக்கு? பொதுவா புருஷன் பேச்ச மட்டும் கேட்டுட்டு தலையாற்றபடத்தான் ஜாடிக்கேத்த முடியன்னு சொல்லுவாங்க. எங்க மக எங்களுக்கு செய்யறதுல ஆச்சரியமே இல்ல. மருமகளா வந்து மகளா மாறி நிக்கிறியே, அதுதான் அதிசயம். இன்னும் சொல்ல போனா அவன் இத செய்யாட்டியும் நீ செய்ய வச்சிருப்ப, உனக்குதாமா நாங்க நன்றி சொல்லணும். 60 கல்யாணம் பண்ணா ஆயுசு கூடுன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க ரெண்டு பேரும் இன்னும் 100 வாழணும். எங்க கூட இருந்தா அதுவே போதும். நன்றி எல்லாம் சொல்லி தள்ளி வைக்காதீங்க செவந்தி. அவ ஒன்னும் தள்ளி வச்சு பேசல, உள்ளதான் சொல்றா. என்ன ஊரு மெச்ச அத்தனையும் பண்ணிட்டு நீ என் காலில் விழுகிற மாதிரி ஆயிப்போச்சு. அது ஒண்ணுதான். கால்ல விழுந்தாளா? செவந்தி ஏன் கால்ல விழுந்தா? உங்களைத்தான் கேக்குறேன், செவந்தி எதுக்கு கால்ல விழணும்? அம்மா அது ஒண்ணு இல்லம்மா, செவந்தி ஆசீர்வாதம் வாங்கத்தான் அப்பா கால்ல விழுந்தா இல்லப்பா. செவந்தி நீ இல்லாம குழந்தைக்கு தூங்காது, நந்தினி வேற அழ ஆரம்பிச்சிடும். நீ போ. சரிங்க அப்பா. நீங்க தூங்குங்கப்பா. எந்த சாமி புண்ணியமோ இப்படி ஒரு பிள்ளைய பெற்றிருக்கோம். என்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்களா? நான் என்னத்த மறைச்சேன்? அப்புறம் எதுக்கு செவந்தி கால விழ வேண்டியதா போச்சுன்னு சொன்னீங்க? அதான் மனோ சொன்னே. நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்லங்க, ஆசீர்வாதம் வாங்கணும்னா கால தான் விழணும், அது தெரியாதா எனக்கு? விஷயம் என்னன்னு சொல்றீங்களா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்கிட்ட எதையுமே மறைச்சது இல்லைன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கையில மண்ணாளி போட்டுறாதீங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுற ஈஸ்வரி? உங்களுக்கு சொல்ல இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க, நான் அவசியம் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். நான் செவந்தி கிட்டயே கட்டுக்கிறேன்.
அதெல்லாம் ஒண்ணு கேட்க வேண்டாம். அப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க இப்ப சொல்லல நான் அவகிட்ட கேப்பேன். ஒண்ணு கேட்க வேண்டாம். நானே சொல்லிறேன். அந்த ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் கால காலத்துல ஒரு கல்யாணம் நடந்திருந்தா இன்னேர ரெண்டு புள்ளைய பத்தி போட்டுருப்பாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல 17 மாப்பிள்ளைங்க வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. ஒருத்தருக்கு அவளை பிடிக்கல. இந்த கல்யாணம் வேண்டாம் நிறுத்திடுமா? நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் எழுந்துப்பேன். செவ்வந்தி அதுக்குத்தான் அவங்களை எல்லாம் சமாதானப்படுத்திச்சு. இத்தனை நடந்திருக்கு, நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? இன்னைக்கு அவளை அம்மா இதுல செய்முற பணம் நகை எல்லாம் இருக்கு. ஏண்டா பூர்ணிமா அப்படி பேசுவா? நீ அவகிட்ட கஞ்சிட்டு இருப்பியா? நானா சொல்லலடா, சொல்ல வேண்டியதாயிருச்சு. சொன்னா என்ன? என்கிட்ட சொன்னா என்ன? என்கிட்ட சொல்லாம இருந்தாதான் தப்பு. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க சொல்றியா? இதெல்லாம் அப்பப்ப பேசி தேத்துக்கணும். மனோ அம்மா தயவு செஞ்சு சத்தம் போடாம நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கேளுங்க. இப்ப இந்த விஷயத்தை பத்தி பேசி சண்டை ஆக்க வேண்டாம். நீ ஒண்ணு சொல்ல போக அவன் ஒண்ணு சொல்ல போக சண்டை பெருசாகுமே தவிர தீராது. இப்பதான் விசேஷம்லாம் முடிஞ்சிருக்கு, வேண்டாமே. இருக்கட்டும், அவள காலையில வச்சுக்கிறேன். அம்மா நான் சண்டையை வேணாம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா காலையில ஆரம்பிக்கிறேன்னு சொல்றீங்க. பூர்ணிமா தான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கான்னா நீங்களும் அத ஒரு விஷயம் ஆக்கணுமா? விடுங்கம்மா. இப்ப அமைதியான அவ அடுத்தடுத்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாடா? சொல்லட்டும், அப்புறம் பாத்துப்போம். ஈஸ்வரி அதான் சொல்றான்ல, முடிஞ்ச உன விஷயத்தை விடு, கிளறாத. மனசு ஆறலங்க. ஐசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, எப்படி எல்லாம் அழுதுருப்பா, எத்தனை சம்பந்தம் வந்து போனா இவளுக்கு என்னங்க? மனசுக்கு பிடிச்சவனை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதான் அப்படி நினைச்சா தானே பிரச்சனை? நினைக்காதீங்க, துப்பிடுங்க, உள்ள வைங்க. இத கொண்டாந்து எங்கள்கிட்ட கொடுத்தா என்னடா அர்த்தம்? அப்பா இது உங்களுக்கும் அம்மாவுக்கும் வந்த சீரு. டேய் நீ எழுத்தேறி 60 கல்யாணம் பண்ணலன்னா இந்த சீர் சனத்தெல்லாம் வந்திருக்குமா? கல்யாணத்துக்கு ரொம்ப செலவழிச்சிருப்ப, இத வச்சு கடன் அடடா. கடன்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நான் சொல்றத கேளு. புடிங்க, இங்க இருந்தானே எங்கிட்ட இருந்தானே எல்லாம் உங்களுக்கு. ஆமா, நேத்து தானே கல்யாணம் ஆச்சு. இன்னும் சின்ன பிள்ளைங்க மாதிரி டொண்டடைன் டொண்டடைன் குழந்தைங்க பாத்துறாங்கன்னா சிரிச்சிருப்பாங்க. இதென்ன கொடுமையா இருக்கு, கல்யாணம் பண்ணி புள்ளை பாத்துக்கிட்டா லவ் பண்ண கூடாதா? நீ மட்டும் இல்லனா அம்மா அப்பா கல்யாணம் நடந்திருக்காது. எல்லாம் அந்த பூர்ணிமா பேசினதுனால்தான். ஒரு பக்கம் அப்பா கோவிச்சுக்கிறாரு, ஐஸ்வர்யா அழறா, இன்னொரு பக்கம் பூர்ணிமா வேற. என்னங்க பண்றது, சமாளிச்சு தானே ஆகணும். அது இல்ல அம்மு, என்ன இருந்தாலும் பூர்ணிமா அப்படி பேசினது தப்பு தான். அப்பா அம்மா கிட்ட சொல்லி எவ்வளவு ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? அம்மாவும் சங்கடப்பட்டாங்க. இப்பவே போய் பூர்ணிமாட்ட பேசுறேன்னு வேற சொன்னாங்க. ஐயோ என்னங்க சொல்றீங்க, அத்தை ஏதாச்சும் கேட்டா அவ ஏதாவது சொல்லுவாளே? பதறாத, நானே அம்மா கிட்ட பேச வேணாம் சொல்லிட்டேன். நல்ல காரியம் பண்ணீங்க. நல்ல குணம்தான் இந்த குடும்பத்தை கட்டி எடுத்துட்டு போகுது.